அருளே ஆனந்தமே என்ற மிகச்சிறப்பான தலைப்பில் 58வது திருவிளையாடலாக பரஞ்சோதியால் ஒழுங்கு செய்யப்பெற்றிருக்கிற வாத ஊரடிகளுக்கு சிவபெருமான் உபதேசித்த திறமெடுத்து சொல்லுகிற அருமையான கதையை நேற்று நான் உங்களுக்கு தோற்றுவாய் செய்து மதுரை மாநகரத்தின் பெருஞ்சிறப்பையும் பாண்டி நாட்டின் கண்ணே ஓடி வளம் கொடுக்கிற திறம் படைத்திருக்கிற வையையினுடைய மிகப்பெரிய கருணை கொடையையும் அந்த ஊருக்கு பக்கத்தில் வையை கரையில் அமைந்திருப்பதாகிய திருவாத ஊர் என்கிற அற்புதமான ஊரின் எழிலையும் அந்த ஊரில் வந்து மிகச்சிறந்த அமார்த்தியர் என்று சொல்லத்தக்க வேதமும் ஆகமமும் வல்ல பிராமணர் குலத்தில் இளம் சூரியனைப் போலே ஒரு பிள்ளை வந்து அவதரித்தார் என்கிற செய்திகளையும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்திருக்கிறேன். நல்ல குலத்தில் பிறந்த அந்த பிள்ளைக்கு பெயரிடுவது என்று ஆகம நெறியிலே நின்று பெற்றோர்கள் சிந்தித்தார்களாம். அவருடைய பெற்றோர்கள் பெயர் இன்னது என்பதை பரஞ்சோதி எடுத்து சொல்லவில்லை. ஆனால் பிற்காலத்தில் வந்த மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருப்பெருந்துறை புராணம் என்கிற புராணத்தை பாடிய நேரத்தில் அவருடைய தந்தையினுடைய பெயர் சம்புபாத சிறுதர் என்றும் தாயாருடைய பெயர் சிவஞான வதி என்றும் சொல்லுகிறார். அதற்கு முற்பட்டிருப்பதாக இருக்கிற திருவிளையாடல்களில் மாணிக்கவாசகருடைய தாய் தந்தையருடைய பெயர் இல்லை. வடமொழியில் இருக்கிற ஆலாசியம் என்று சொல்லத்தக்கதாகிய நூலில் சுந்தரநாதர் என்று அவருடைய தந்தையாருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. மகாவித்வானவர்கள் சொல்லியிருக்கிற இந்த பெயர் கூட திருஞான சம்பந்தருடைய தந்தையாராக இருக்கிற சிவபாத ஹிருதயரைப் போல ஒரு பெயரை அவர் படைத்து சம்புபாத ஹிருதர் என்றும் திலகவதி புனிதவதி என்று பெரிய புராணத்தின் கண்ணே வருவதாக இருக்கிற அழகான பெண்பார்பெயர்களை மையப்படுத்தி சிவஞானவதி என்று அவருடைய தாயாருக்கு அவர் ஒரு படைத்துக்கோள் பெயரை இட்டிருக்கலாம் என்றுதான் என்னாலே கருத முடிகிறது. அப்படி வந்து பிறந்த அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கருதிய பொழுது அக்காலத்தில் ஒரு வழக்கார் இருந்தது. பெருமைமிக்க ஊரில் பிறந்த பிள்ளைகளுக்கு ஊர் பெயரையே குழந்தையினுடைய பெயராக வைப்பது. திரு ஆரூர் என்பது பெயர். அந்த ஊரிலே பிறந்த சுந்தரருக்கு ஆரூரான் என்று பெயர் வைத்தார்கள். நாவலூர் என்பது பெயர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நாவலூராளி நாவலூரான் என்று பெயர் வைத்தார்கள். வில்லிபுத்தூர் என்பது ஒரு ஊர். அங்கே பிறந்து பாரதம் பாடிய ஒரு பெருந்தகைக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்று பெயர் வைத்தார்கள். கல்லாடம் என்பது ஒரு மிகப்பெரியதாகிய வைப்புத்தலம். அங்கே பிறந்த பெருமானாருக்கு கல்லாடர் என்று பெயர் வைத்தார்கள். எடைக்காட்டூர் என்று ஒரு பெயர். அங்கே பிறந்தவருக்கு எடைக்காடர் என்று பெயர் வைத்தது போல இந்த பிள்ளைக்கு பேர் வாதவூரர் எனப் பெற்று என்ன பெயர் வாதவூரில் பிறந்ததனால் வாதவூரர் என்று பெயர் பெற்று தம் பிறங்குமறை சார்வாய நூல் வழியால் தாங்கள் வந்திருக்கிற மரபில் இருக்கிற வேத சிவாகம நெறியின் அடிப்படையில் சடங்கியலாம் நிறைவு எய்தி ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்ந்து வருகிற காலம் வரையிலும் வேத ஆகமங்கள் அவர்களுக்கு உரிய பருவங்களிலே நிகழ்த்தப்பட வேண்டிய சடங்கு ஆசாரங்களை சொல்கிறது. அவர்களுக்கு முடி நீக்குதல், காது குத்துதல், அதற்கடுத்தாற்போல் எழுத்து பயிற்சி செய்வித்தல், பிராமண பிள்ளைகளாக இருந்தால் 7 ஆண்டில் உபநயனம் செய்வித்தல், அதற்கு பிறகு இத்தனை ஆண்டில் திருமணம் செய்வித்தல் என்று ஆகமங்கள் என்ன விதித்திருக்கிறதோ அதையெல்லாம் வாதவூரருக்கு செய்தார்களா? சார்வாய நூல் வழியால் சடங்கியலாம் நிறைவு செய்து எய்தி நீர்வாய இளமதி போல் நிரம்புவார். நல்ல குளிர்ச்சி பொருந்தியிருப்பதாகிய தன்மையுடைய நிறைமதி பிறைச்சந்திரனானது வளர்ந்து 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 முழுச்சந்திரனாவது போல 16 ஆண்டுக்குள் எல்லா கலைகளிலேயும் நிரம்பி பரிபூரணமான அறிவு பெற்றார் நிரம்புவார். வேதம் முதல் பார்வாய் எண்ணன் கலையும் 16 ஆண்டினில் பயின்றார். அக்காலத்திலெல்லாம் ஆண் மக்களினுடைய திருமண வயது 16 என்று சொல்வார்கள். அதற்குள் கற்க வேண்டிய கலைகளையெல்லாம் அவர்கள் கற்று முடித்துவிட வேணும். அதற்கு மேலும் படிக்க வேண்டும் என்று கருதினால் திருமணத்திற்கு பிறகு மனைவியை விட்டு பிரிந்து அவர்கள் கல்வி கற்பதற்காக பிரியலாம் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. அப்படி 16 ஆண்டில் பார்வாய என்று சொன்னால் உலகத்தில் உள்ளதாக இருக்கிற எண்ணெண் கலையும், எண்ணெண் கலை என்பது
பெருக்கி பார்த்தால் ஆய கலைகள் 64 கலையும் கற்றாராம். அதற்கு பிறகு அவருடைய கல்வி கேள்வி அறிவு ஆற்றலையெல்லாம் நாடாண்டு கொண்டிருந்தவனாகிய மாமன்னன் அரிமர்த்தன பாண்டியன் என்பவன் கேட்டு மகிழ்ந்து, இத்தகைய அறிவாற்றல் மிக்க ஒருவரை தன்னுடைய அமைச்சரவையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கருதி அவரை அழைத்து வைத்து இளைய அமைச்சராக்கி பின்னர் சில ஆண்டுகளில் அவரை உயர்த்தி மேலும் உயர்த்தி அவருடைய திறம் தெரிந்து அவரை தலைமை அமைச்சராக மாற்றினானாம். மிக இளைய வயதிலேயே அவர் தலைமை அமைச்சராக பொறுப்பேற்றார். திருமணம் நடந்ததா என்பது பற்றிய செய்திகள் ஏதும் பரஞ்சோதியினுடைய திருவிளையாடலில் இல்லை. அண்ணல் அரிமருத்தனுக்கு தலைமை உடையவனை அண்ணல் என்று சொல்வது, எனவே நாடாளுகிற அண்ணலாக இருக்கிற அரிமருத்தன பாண்டியனுக்கு அடல்வாத ஊர் அமைச்சர் கண்ணும் மிகு கவசமும் போல், மன்னனுக்கு அமைச்சர் எப்படி இருக்கணும், கண் போல இருந்து அவன் எல்லாவற்றையும் ஆங்காங்கே சென்று காண முடியாது. சூழ்வார் கண்ணாக ஒழுகலால் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் என்பார் திருவள்ளுவர். அமைச்சர்கள் கண் கொண்டுதான் அவன் இந்த சமூகத்தை பார்க்கிறான் என்பதனால் கண்ணாகவும் இருந்தாராம். யாராவது ஒரு சின்ன குச்சியை எடுத்து அவர் மேலே போடுவதற்கு முயன்றால் அந்த மன்னன் மேல் பட்டுவிடாது மறைக்கிற கவசமாகவும் இருந்தார் என்று, ஒரு அமைச்சர் மிகச்சிறந்த நாடாளுகிறவனுக்கு கண் போலவும் அதே போல மிகச்சிறந்த கவசம் போலவும் இருக்க வேண்டும்னு, கண்ணும் மிகு கவசமும் போல் காரியம் செய்து ஒழுகுவார். அப்படி காரியம் செய்து அரசு காரியம் செய்து ஒழுகுகிற பொழுது தன்னழி செய்து நாட்டிலே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் மன்னன் வழி நின்று என்னென்ன மகிழ்ச்சியை தர முடியுமோ அப்படி தன் குடை நீழலில் வாழ்கிற மக்களுக்கு குளிர்ச்சி பொருந்திய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை அமைச்சர் பெருந்தகையாக இருந்து அவர் தந்து, அவனியெல்லாம் தன் கிளை போல் குளிர் தூங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களையெல்லாம் தன்னுடைய சுற்றத்தாராக, ஒரு வீட்டில் இருக்கிற பெற்ற தாயும் தந்தையும் குடும்பமும் மனைவி மக்களும் மட்டும்தான் தனக்கு சுற்றம் என்று கருதாது ஊர் முழுவதையும் சுற்றமாக கருதுகிற பெருமனம் படைத்த நல்ல அமைச்சராக அவர் இருந்த காரணத்தால் அவனியெல்லாம் தன் கிளை போல் குளிர் தூங்க, அவைகளெல்லாம் குளிர்ச்சியின் கண்ணே மகிழ்ச்சியின் கண்ணே தத்தளிக்க வண்ணமதி குடை நிழற்றி நல்ல ஒரு வெண்கொற்ற குடையை நிழற்றினான் மன்னலுக்கு மேலே. புறநானூற்றிலே ஒரு அழகான வரி உண்டு. மன்னன் மேலே அவன் அரண்மனையில் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு குடை வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு அவனை வணங்கி வாழ்த்த வந்த புலவர் ஒருவர் சொன்னார், பெருமானே இந்த அரண்மனை வளாகத்துக்குள்ளே உன் தலைமையில் ஒரு குடை இருக்கிறதே, அது நிழல் செய்வதற்கு வைக்கப்பட்டதல்ல, உன் நாட்டின் கீழே வாழ்வார்க்கு நீ காவல் செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் எப்படி குடை கீழே இருக்கிறவர்களுக்கு நிழல் தருகிறதோ அதுபோல் உன் நாட்டின் கீழே இருப்பாரையெல்லாம் நான் காவல் செய்வேன், துன்பங்கள் வாராது துன்ப வெயில் வந்து தாக்காது காவல் செய்வேன் என்பதை சொல்வது என்பது போல வண்ணமதி குடை நிழற்றி வட்ட நிலமாக இருக்கிற ஒரு மிகச்சிறந்த வெண்கொற்ற குடையை தன் மன்னன் நிகழ்த்தும்படியாக செய்து முறை செய்து வாழும் நாள், மன்னனுக்கு துணை நின்று முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். அப்படி தன்னுடைய தலைவனாக விளங்குகிற அரிமர்த்தன பாண்டியன் மிகச்சிறந்த நல்லாட்சியை மக்கள் மகிழத்தக்க ஆட்சியை நிகழ்த்துவதற்கு உற்ற துணையாக அவனுக்கு கண்ணாகவும் அவனை பாதுகாக்கிற கவசமாகவும் நின்று இந்த பிராமண குலத்திலே மிகச்சிறந்த ஆகம பெருநெறியிலே பிறந்து 16 ஆண்டுகளில் கலைகளை கற்று தேர்ந்த பெருமகனாராகிய வாதவூரர் என்கிற பெருமானார் எப்படி மன்னனுக்கு பக்க துணையாக இருந்தார், அப்படிப்பட்டவருடைய திருவுளத்தில் இந்த ஆட்சிக்கு அப்பாற்பட்ட எண்ணங்கள் சில தோன்ற அந்த எண்ண வெளியீடு காரணமாக அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனைகளையெல்லாம் வருகிற நாட்களில் சொல்வேன் என்று சொல்லி அவருக்கு பெயர் சூட்ட பெற்ற திறமும் அவர் அமைச்சராகிய திறமும் அவர் அமைச்சராக இருந்து மன்னனை காத்த பெருமிதம் எல்லாவற்றையும் எடுத்து சொன்ன இரு பாடலை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. பேர் வாத ஊரர் என பெற்று தம் பிறங்கு மறை தம் பிறங்கு மறை ஏ
வாதவூரர் என பேர் பெற்று தம் பிறங்குமறை சார்வாய சார்வாய நூல் வழி யார் சார்வாய நூல் வழியார் சடங்கெல்லாம் நிறை வைதி நீர்வாய இளமதி போல் நிரம்புவார் நீர்வாய இளமதி போல் நிரம்புவார் வேத முதற் பார்வாயன் எண்ணலை பார்வாய் எண்ணெண் கலையும் வேத முதற் பார்வாய் எண்ணெண் கலையும் பதினாறாண்டி நிற்பயின்ற எண்ணெண் கலையும் பதினாறாண்டினில் பயின்ற அண்ணலறி மறுத்தனே கடல்வாதவூர் அமைச்சர் அண்ணலறி மறுத்தனனுக்கு கடல்வாதவூர் அமைச்சர் அண்ணலறி மறுத்தனனுக்கு கடல்வாத ஊர் அமைச்சர் கண்ணுமிடு கவசமும் போல் காரியம் செய்தோழ்வு குமார் அண்ணலறி மறுத்தனனுக்கு அடல்வாத ஊர் அமைச்சர் கண்ணுமிடு கவசமும் போல் காரியம் செய்தோழு குவார் அண்ணலறி மறுத்தனனுக்கு அடல்வாத ஊர் அமைச்சர் கண்ணுமிடு கவசமும் போல் காரியம் செய்தோழு குவார் கண்ணுமிடு கவசமும் போல் காரியம் செய்தோழு குவார் கண்ணு காரியம் செய்தோழு கூவார் கண்ணலி செய்தவனி கேலாம் கண்ணலி செய்தவனி கேலாம் தங்கிளை போர் குளிர் பூங்க தன்னழி செய்தவனி கேலாம்